சித்திவிநாயகமூர்த்திக்கு ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜிக்கு ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம், கோவிந்தா கோவிந்த. ஜானகீகாந்தஸ்மரணம், ஜெய ஜெய ராம ராமாஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய். ஸ்ரீராம ஜெய ராம, ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய 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 ராம, ஜய ஜய ராம. பஜன கவி மகாதேவா, ராம பூஜி சதாசிவ. பஜன கரி மகாதேவ, தோன்னி தேவ ஏக பாஹி, தோன்னி தேவ பாஹி தயாயிக்கே நாகி. தயாயிக்கே நாகி பஜன கரி சிவராம. நாகி பேத சிவராம, நாகி பேத ஐசே தேவ தேகி சித்த. ஐசே தேவ தேகி சித்த, பஜன கரி மகாதேவ. பஜன கரி மகாதேவ, ஜனி மணி ஆத்மாயக. ஜனி மணி ஆத்மாயக சர்வ சர்வாங்கடீதோ வ்யாபக. பஜன கரி மகாதேவ, பஜன கரி மகாதேவ.
ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெய ராம் 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 ஜெய ஜெய ராம் ராஜா சந்த் ஜனாபாய் பாடின அபங்கம் இப்ப பாடின நாமதேவர் அப்படிங்கிற ஒரு பெரிய மகானுடைய இல்லத்துல பலகாலம் வேலைக்காரி போல இருந்து கைங்கரியங்கள் பாகவத கைங்கரியங்கள் நிறைய பண்ணி பாண்டவனுடைய பிரத்யக்ஷ தரிசனத்தை பெற்று பிரம்மத்தை கண்ணாலே பார்த்துட்டா எப்படி அப்படின்னா வெறும் பாகவத சேவை பண்ணதோ சின்ன வயசுல அதோ பண்டரிபுரம் ஒரு க்ஷேத்திரத்துக்கு மிக அருகில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற தம்பதி ஒரு குழந்தையை கூட்டிட்டு வரா. இந்த குழந்தை வித்தியாசமாக இருக்கு. எப்படி எப்படி நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், இந்த ஊரில் இருக்க மாட்டேன், கொண்டு போய் பண்டரிபுரத்தில் கொண்டு போய் விடுது. இந்த பண்டரிபுரத்தில் இருக்கிற பாண்டவனுடைய ஆலயம், அந்த ஆலயத்தில் இந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் கொண்டது. இந்த குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறது, ஏதோ குழந்தைய ஏதோ பார்க்கணும்னு நினைக்கிறது போல இருக்கு. பகவானுடைய சித்தம் அப்படி இருக்குன்னு கூட்டிட்டு வர. அப்புறம் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த பண்டரிபுரத்தை விட்டு நான் போகவே மாட்டேன், ஆற்றுக்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு அடம் பிடிக்கிறது. இந்த காட்சியை நாமதேவர் இந்த ஆலயத்துக்கு வர்றபோது பார்க்கணும். என்ன விசித்திரமா இருக்கு, ஒரு 3-4 வயது பெண் குழந்தை எந்த ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டிய வயசு, ஏதோ தின்பண்டங்களை வாங்கி கொடுத்து விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டிய வயசில் இப்படி ஒரு முதிர்ச்சியா பகவத் சன்னிதானத்தை விட்டு நான் விலகி போக மாட்டேன், பண்டரிபுரத்தை விட்டு போக மாட்டேன், இந்த பாரதியில் இருக்கிற பண்டரிபுரத்தையே நான் விரும்பி இருப்பேன்னு சொல்கிற 3 வயசு குழந்தை. அவன் அப்பா அம்மாவுக்கு வேற வழி இல்லை, இங்கேயே விட்டுட்டு போகணுங்கிற ஒரு நிர்பந்தம். அப்போ நாமதேவர் சொல்றார், உனக்கு பிடிச்சது பாண்டவன் தானே? ஆமா, எனக்கு பிடிச்சவன் பாண்டவன். உனக்கு பிடிச்சது பண்டரிபுரம் தானே? ஆமா, பண்டரிபுரம். அப்ப நீ இங்கே இருந்துருக்கியா? இங்கே இருக்கு. அப்ப நீ எங்காத்துக்கு வந்துருக்கியா? நான் இந்த ஊரில் தான் இருக்கேன். காலையும் மத்தியானமும் ராத்திரியும் அப்படி 3 வேளை வந்து தரிசனம் பண்ணுறோம். இல்லை, நான் காலையில் வந்தேன்னா ராத்திரி தான் ஆற்றுக்கு போவேன். இந்த குழந்தைக்கு ஆச்சரியமாக இருக்கு, தான் பண்டரிபுரத்துக்கு வரணும், பாண்டவனோட இருக்கணும்னு நினச்ச குழந்தைக்கு பாண்டவனோடைய இருக்கிற ஒரு மகானுடைய சக்கியம் கிடைச்சு. நீ என்னுடைய குழந்தை, அப்பா அம்மா ஊருக்கு போய் அவெல்லாம் ஜோலி பார்க்க. மகான்களுடைய விசாலமான மனநிலை எப்படி இருக்கும்னா, அவர் ஒரு புரிச வீட்டில் இருக்கார். அவர் என்ன சொல்றார், பகவானையும் என்னையும் வச்சு ஒரு நூலும் ஊசியும் கொண்டு கிழிச்ச துணியை தைக்கிறது போல என்னுடைய ஆத்மாவை பகவானோட தச்சிக்கிற வேலையை செய்கிறேன். ஷிரும்பி அப்படிங்கிற குலத்தை சேர்ந்தவர், பெரிய பணக்காரர் ஒன்றுமில்லை. ஆனால் என்ன அப்படின்னா, எத்தனை பக்தா வந்தாலும் அத்தனை பேரையும் வீட்டில் சேர்த்து வச்சுட்டு அவளுக்கெல்லாம் அன்ன ஆகார வசதி பண்ணி கொடுக்குற அந்த கிருபையை பாண்டவன் அவருக்காக பண்ணான். இந்த குழந்தை என்ன பண்ணி அப்படின்னா, மாமா உங்களுடைய வந்து எனக்கு எங்கள் ஊரில் ஒன்றும் வேலை இல்லை, உங்கள் காத்துக்கே வந்துடுறேன். உங்க காத்துல யார் யார் இருப்பாங்க? தாத்தா பாட்டி இருக்கா, அப்பா, எனக்கு அப்பா அம்மா இருக்கா, என் தங்கைகள்லாம் இருக்கா. அவள்லாம் என்ன பண்ணுவா, எப்ப பார்த்தாலும் பஜனை பண்ணிட்டே இருப்பான்.
அப்படியா ரொம்ப எனக்கு இஷ்டம், நான் உங்களோடே வந்துடும் அப்படின்னு நாமதேவருடைய கரத்தை கையில் பிடிச்சிருந்து அவாத்துக்கு அன்னைக்கு போன குழந்தை. அப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா, அங்கே வர்ற பாகவதாளுக்கெல்லாம் இவர் செய்கிற சேவை, அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் செய்கிற சேவையை பார்த்துது. அப்புறம் பாண்டவனை வந்து டெய்லி தரிசனம் பண்ணணும்னு ஒரு ஆவல் ஏற்படலை. இந்த பாகவதாளா யாரு அப்படின்னா பாண்டுரங்கனுடைய உருவமே அப்படிங்கிற மனசில் ஏற்பட்ட அந்த சமாதானத்தினால வர்ற பாகவதா எத்தனை பேருக்கும் சேவை பண்ணுறது. நாமதேவர் வீட்டில் தாசியாக இருந்து எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணுற பெரிய பரம பாக்கியத்தை பெற்ற ஜனாபாய். இவ ஒரே ஒரு தடவை பாண்டவனை தரிசனம் பண்ணிட்டு எப்போவோ சந்தர்ப்பம் கிடைக்கிற போது பாண்டவனை தரிசனம் பண்ணிட்டு போவா. ஆனால் பாண்டவன் என்ன பண்ணான் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ராத்திரி 10 மணிக்கு மேலே ஸ்வயம் தானே இந்த ஜனாபா இருக்கிற இடத்துக்கு வந்து, ராத்திரி 10 மணி ஆனாலும் அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பான். கைங்கரியமும் கையும் கைங்கரியமுமா இருக்கும். சாதுக்களுக்கு சேவை செய்கிறவாளுடைய மனோபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, மனசு பகவான் இருக்கணும், நாக்கு அவன் நாமா உச்சரிச்சுட்டு இருக்கணும், கையானது கரமானது சாதுக்களுடைய சேவையை செஞ்சுட்டே இருக்கணும். அப்படி ஆசைப்படுறவர்கிட்ட கிருஷ்ணன் வந்து, பாண்டுரங்கன் வந்து, உன் வேலையில் பாதி வேலையை நான் செய்கிறேன், இன்னைக்கு மாவு அரைக்கணுமா நான் அரைக்கிறேன், துணி துவைக்கணுமா நான் துவைக்கிறேன், உனக்கு ஏதாவது உரல் எடுத்து குத்தணுமா நான் குத்துறேன், குத்தி கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஜனாபாய் அப்படிங்கிறவளோட பாண்டுரங்கன் இரவு முழுதும் அவளோட இருந்து பாகவத சேவையை தானும் செய்தான் அப்படிங்கிறது பக்த விஜயம் அப்படிங்கிறவர் பாடின அற்புதமான பாடல். அத்வைதத்தின் உச்சினே சொல்லணும், பஜன கரி மகாதேவ ராம பூஜி சதாசிவ. நம்மெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, பஜன கரி மகாதேவ சிவ பஜனை பண்ணணுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சிவ பஜனை பண்ணணும். மகாதேவ 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 பஜனகரி மகாதேவ. அப்படி ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். மகாதேவன் பஜனை பண்ணுறான், பஜனகரி மகாதேவ. காசிங்கிற கேத்திரத்தில் இந்த மகாதேவனான எம்பெருமான் ராமநாமத்தை சொல்லிட்டு பஜனை பண்ணிகிட்டே இருக்கான். ராமநாமத்துடைய மகிமை யாருக்கு தெரியும் அப்படிங்கிறத சொல்கிறார் பரமேஸ்வரத்தை போய் கேட்டு அது எப்பேற்பட்ட ஈர்ப்பானதுங்கிறது தெரியும். சதாசிவனான எம்பெருமான் காசி கஷேத்திரத்தில் கையில் ஒரு பெரிய திரிசூலத்தை தாங்கிட்டு ஒரு பெரிய ஜடாபாரத்தை அப்படி விரித்து போட்டுட்டு உடம்பு முழுக்க அங்கே இருக்கிற மகாஸ்மசானம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த காசியில் இருக்கிற கஷேத்திரத்தில் இருக்கிற சிதையிலிருந்து இருக்கிற விபூதி எல்லாம், அந்த சிதையில் இருக்கிற அந்த பஸ்மத்தை எல்லாம் தன் மேலே பூசிக்கிட்டு காசியில் இருக்கிற நெருக்கமான தெருக்கள், காசிக்கு இன்னைக்கு போனாலும் தெரியும் எல்லாம் சந்து சந்தா இருக்கு, அந்த சந்து சந்தா இருக்கிற தெருக்கள்ல ஜடாமுடி விரிச்சுட்டு கையில திரிசூலத்தை தாங்கிட்டு ராமநாமத்தை சொல்லிட்டு
இருக்கிற உயிர்களுக்கு எல்லாம் மோட்சம் கொடுக்கறதுக்காக திரிஞ்சின்றே இருக்கார். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். அந்த ராமநாமாவுக்கு யாரு ஓனர்? ஒரு பேர் தான் அது ஒருத்தருக்கு உண்டுன்னு சொல்றோம் இல்லையா. இந்த ராமநாமாவை பத்தி பிரம்மா சொல்ற, பிரகலாதன் சொல்றான், ஆச்சரியமா இருக்குல்ல. ராமநாமா ராமாவதாரம் பின்னாடி ஏற்பட்டது, முன்னாடி பிரகலாதன் ராமனை பத்தி பேசுறானே அப்படின்னா, இந்த ராம அப்படிங்கிற ரெண்டு எழுத்து அக்ஷரம் உள்ளது பிரம்மஸ்வரூபம். காசியில போய் கேட்டா அவள்லாம் சொல்றா, விஸ்வநாதருக்கு பூஜை பண்றவாள்லாம் இருக்கா இல்லையா, அவள்லாம் அவ சொல்றா, நித்தியம் நாங்க விசாலமா இருக்கிற ஒரு வில்வதன், ஒரு பெரிய வில்வதளமா இருக்கும். நீங்க எல்லாம் இங்கே இருக்கிற வில்வ மாதிரி திருண்டாலாம் இருக்காது. இலை ஒரு இலை ஒன்று இந்த இந்த சைஸ்ல இருக்கும், அது போல மூணு இலை இருக்கு. இதனால அர்ச்சனை பண்ணுவான், இந்த சப்த ரிஷி பூஜைன்னு நடக்கும். ஏழு பேர் சேர்ந்து விஸ்வநாதரை சுத்தி வந்து உட்கார்ந்து ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ற நேரத்தில் அவ பூஜிக்கிற வில்வதளமானது பெரிய வில்வதளமா இருக்கும். அதுல சந்தனத்தினால ராம ராம அப்படிங்கிற அக்ஷரத்தை எழுதி அர்ச்சனை பண்ண. சரி, இந்த ராமநாமா ராமனுக்கு சொந்தமானது, இது பரமேஸ்வரனுக்கு சொந்தமானதா அப்படின்னு நம்மளாம் கேட்கலாம். அவ சொல்ற, நீங்க எல்லாம் நினைக்கிறேன் இது ராம அப்படிங்கிற ராமனுக்கு தான் சொந்தமானதுன்னு. ராமனுக்கு பின்னாடி சொந்தமானதுலாம், ஆனா இந்த ரெண்டு அக்ஷரமும் என்ன தெரியுமா, அம்பாளும் சுவாமியும் இருக்கிற அவளுடைய திருவுருவம் தாங்கின ரெண்டு அக்ஷரம் அப்படின்னா ஹரா உமா ஹரா உமா ஹரா உமா ஹரா உமா ஹரா உமா ராமா ராமா ராமான் ஆயிடுக்கு. அப்படி பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் சிவசக்தி ஐக்கிய ரூபமாக இருக்கிற தத்துவத்தை உடைய ரெண்டு எழுத்து உடைய இந்த நாமம், இதை இதில் எழுதி அர்ச்சனை பண்றோம். இது சிவசம்பந்தம் உள்ளது. அப்போ இந்த ராமநாமாவானது சிவசம்பந்தம் உள்ளது. அந்த நாமத்துக்கு பேதமே இல்லை. பஜன கரி மகாதேவ ராம பூஜே சதாசிவ தோகே தோன்ஹி தேவ ஏகபாஹி. ரெண்டு தேவர்களும் யார் அப்படின்னா, ரெண்டு பேரும் வெவ்வேறு இல்லை. சிவசி ஹிருதயோ விஷ்ணு விஷ்ணு ஹிருதயோ சிவ அப்படிங்கிற போல காசியில இவர் நாமத்தை சொல்லிட்டு பரமேஸ்வரன் தெரு தெருவா அலையிறார் அப்படின்னா, இந்த ராமேஸ்வரம்ங்கிற க்ஷேத்திரத்துல சிவநாமத்தை சொல்லி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாயங்கிற பஞ்சாட்சரம்ங்கிறத சொல்லி ராமபிரான் தன் கரத்தினாலேயே இந்த பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணிருக்கார். ரெண்டும் பௌதீகமாக கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கு, ஆனால் ரெண்டும் எப்படியாப்பட்டது அப்படின்னா, நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய உணர்வுகளின் ரெண்டு எல்லைகள், நம்மளுடைய பக்தியோட ரெண்டு எல்லைகள். ஒரு இடத்துல ராமர் சிவனுக்கு பூஜை பண்றார், ஒரு இடத்துல ராமருடைய நாமத்தை சிவபெருமா சொல்லிட்டு மோட்சத்தை எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கிறார். தாரக மந்திரம் தான் அப்படி. தோன்ஹி தேவ ஏக பாஹி தயாயிகே துஜேநாஹி. அங்க ரெண்டுக்கு இடமே இல்லை. தயா ஐக்கிய ஏ ஐக்கியப்பட்டிருக்கு, துஜே நாகி ரெண்டு படல, ரெண்டு எழுத்து உள்ளதுதான். ஒருத்தருக்கு சிவ அப்படிங்கிற நாம அது ரெண்டு எழுத்து, ஒருத்தருக்கு ராம அப்படிங்கிற ராம அப்படிங்கிற ரெண்டு சிவ ராம நாகி வேத. ரெண்டும் வேற இல்லை, ரெண்டும் வேதமானதும் இல்லை. சிவ ராமநாகி வேத
ஐசே தேவ தேஹி சித்த. ஜனாவர் பாடுறா, எனக்கு முன்னாடி வந்தவர்கள்லாம் பூஜைக்கு தகுந்தவர்கள் தேவர்கள். ஏன்னா நான் அந்த சம்பிரதாயத்தில் வந்திருக்கேங்க. நாமதேவருடைய வீட்டில் வேலைக்காரர். ஆனால் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, பிரம்ம சம்பந்தம் இருக்கு, பாண்டவனோட சம்பந்தம் இருக்கு, நாமதேவரோட சம்பந்தம் இருக்கு. அவ சொல்றா, ஐசே தேவ தேஹி சித்த. சித்தாந்தம் பண்ணியிருக்கா எல்லாரும். என்ன சித்தாந்தம் அப்படின்னா, சிவ ராம அப்படிங்கிற ரெண்டு அக்ஷரங்களுடைய ரெண்டு பெயர்களுக்கு வித்தியாசம் இல்லை, ரெண்டும் வேதமே இல்லாது. ஆத்மா ஒன்று, ஆத்மா ராம, ஆத்மா ராம அப்படிங்கிறது தான். ஆத்மாங்கிறது என்ன அப்படின்னா, ராம அப்படிங்கிறது ஆத்மா ராமன். ஆத்மா ராமன் எல்லாருடையும் இருக்கான். அது எப்படியாப்பட்டது அப்படின்னா மங்களமானது. அது எப்படியாப்பட்டது மங்களமானது, அதை எதாலையும் நினைக்க முடியாது, எதாலையும் சுட முடியாது. அந்த ஆத்மாவை எதுலையும் யாரும் பிடிச்சி வச்சுக்க முடியாது. அது இந்த தேகத்துக்குள்ள இருக்க ஆத்மா ராமனார். ஜனி மணி ஆத்மா ஏக. அந்த ஆத்மா பரமாத்மா எது அப்படின்னா, ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு தான் இவ்வளவு பேர், சிவ ராம அப்படிங்கிற பெயர் ரெண்டும் எதுக்கு அப்படின்னா, ஒரே ஆத்மா. சர்வாங்கடி தோ வியாபக. எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இருக்கு, எல்லா இடத்திலும் வியாபிச்சிருக்கு. அந்த பரமாத்மா தான் சிவ ராம அப்படிங்கிற நாமத்தை தாங்கின பிரம்மத்தின் சுரூபம். சிவ 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 சிவன்னு சொல்லி வணங்கும் அடியார்களுக்கு சிவனாக இருந்து அனுகிரகம் பண்றார். ராம 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 அப்படின்னு சொல்லி ராமநாமத்தை சொல்லிட்டு ரமிச்சுட்டு இருக்கிறவன், ராமநாமத்தை சொல்லி ரமிச்சுட்டு இருக்கிறவனுக்கு ராமனாக இருந்து அனுகிரகம் பண்றார். அப்படி சிவனாகவும் ராமநாதனும் இருக்கிறவர் ஒரே பரம்பொருள் தான், ஒரே பிரம்மம் தான் அப்படின்னு சொல்ற அற்புதமான ஒரு ஜனாபாயுடைய அமங்கத்தை இன்னைக்கு ஒரு ஆரம்பம் தொடக்கம். நீ சோமவாரம் பரமேஸ்வருடைய பேரை சொல்ற, ராமேஸ்வரத்துல எம்பெருமான் இருந்து அனுகிரகம் பண்றார் இல்லையா. ராமபிரான் தன்னுடைய கரங்களால் பூஜித்தவர், சீதாதேவி தன் கரங்களால் நிர்மாணம் பண்ணப்பட்ட சிவலிங்க திரும்பி, அதுக்கு எவ்வளவு அபிஷேகம் அப்படின்னா, கங்கையிலிருந்து ஜலம் கொண்டு அபிஷேகம், தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ தத்து புத்துன்னு வளர்ந்து இருக்கிற விஷயம் இல்லை. இது நம்மளுடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற உள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபோட இருக்கிற ஒரு பெரிய ரகசியமான தத்துவம் அது. அதுக்குள்ள எவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கு. இங்கிருந்து மண்ணை கொண்டு போய் அங்கே கரைச்சி அங்கே பூஜை, நார்த்தில் பூஜை, அங்கிருந்து கங்கா ஜலத்தை கொண்டு வந்து இங்கே இருக்கிற எம்பெருமானுக்கு அபிஷேகம். அங்கே கங்கை கரை, இங்கே தாமிரபரணி கரைங்கிற தாமிரபரணி, அதுக்கு தெற்கில தான் வந்து கடலில் கலக்கிறது, இருந்தாலும் அது தாமிரபரணி வந்து சேர்ற இடம் க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு மகிமை. அத்தனை தீர்த்தங்களும் வந்து பாரத தேசத்தில் அத்தனை தீர்த்தங்களும் வந்து கலந்துக்கிற, மெஜாரிட்டி ஆஃப் த ரிவர்ஸ் வந்து கலந்துக்கிறது இந்த பே ஆஃப் பெங்காலில் தான். அந்த பே ஆஃப் பெங்காலில் இந்த கோரமாண்டல் கோஸ்டில் இருக்கிற ஒரு விசேஷம் எந்த க்ஷேத்திரத்துலேயும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. அத்தனை தீர்த்தங்கள் வந்து இந்த பே ஆஃப் பெங்காலில் கலந்து அந்த பே ஆஃப் பெங்காலில் இருக்கிற அந்த அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற அலையில்லாத கரையில் அந்த ராமேஸ்வரம், அத்தனை தீர்த்தங்களுடைய சங்கமமாக இருக்குது அங்கே, அத்தனை விசேஷங்கள். இப்படி பூர்ணிமா தவங்கள் செய்து குன்றினார் அல்ல தம்மை எல்லாம் பீடினால் சக்கரத்தால் எரிந்து பின்பு அன்பு கொண்டு தேடி மால் செய்த கோவில் திருவிராமேஸ்வரத்தை நாடி வாழ் நெஞ்சமே உனக்கு நன்மையாகுமே அப்படின்னு அப்பர் பெருமான் பாடுறார் அந்த ஸ்தலத்துக்கு.
அப்படி ராமேஸ்வரத்தை மனசால நினைச்சிட்டு காசியை கஷேத்திரத்தையும் மனசால நினைச்சிட்டு ஜனாபாயுடைய அவங்கத்தையும் மனசால நினைச்சிட்டு காயத்ரி ராமாயணம்னு ஒரு 8 ஸ்லோகங்கள் இருக்கு. நம்ம அறிவு கட்டின பாரு எந்த அளவுக்கு கொண்டோ அந்த விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு ஒரு 2-3 ஸ்லோகங்கள் இருக்கு. என்ன அதனுடைய அந்த ஸ்லோகங்களுக்கு தொடர்புடைய விஷயங்கள் ராமாயணத்தில் என்ன இருக்கு? ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விசேஷமா ஒரு பெரிய எல்லையில்லாத அமிர்த கடலாக இருக்கு. அந்த கடல் போன்று இருக்கிற ராமாயணத்துக்குள்ள இருக்கிற அற்புதமான நவரத்தினங்கள் போல ஒரு 24 ஸ்லோகங்கள். இந்த 24 ஸ்லோகங்களும் காயத்ரி மந்திரத்துடைய 24 அக்ஷரங்களுடைய தொடக்கமாக, இந்த அக்ஷரங்கள் நேர்ந்து தொடங்கிறது. அப்படியாப்பட்ட 24 ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணாலே அந்த ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களையும் பாராயணம் பண்ண பலனை இந்த ஸ்லோகங்கள்லாம் கொடுத்துருது அப்படிங்கிறதுனால இடம் பவித்திரம் பாவனம் புண்ணியம் தேவேஷ்ட சம்மிதம் எப்படே ராமச்சரித்தம் சர்வ பாவை பிரச்சதே. பவித்திரமானதும் பாவத்தை போகிறதும் புண்ணியத்தை நிறைய கொடுக்கிறதும் அப்படி அற்புதமான ராமச்சரித்தம் காதால் கேட்கிறவாளுடைய பாவத்தை எல்லாம் போக்கிட்டு கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை சுத்தி வர இருக்கிற அந்த தீய வினைகள் எல்லாம் நமக்கே தெரியாமல் அதனுடைய சங்கீதி தொடர்கள் எல்லாம் தானாக கரண்டு போகிறது எதுனால அப்படின்னா ராம கதை கேட்கறதுனால. வேத வேதோ பரோ குசி ஜாதோ தசரதாத்மஜே வேத பிரசேத பிரசேத சாத்தாசீது சாட்சா ராமாயணமாத்மனா. வேதம் யார் பரம்பொருள்னு சொன்னதோ அவரே ராமநாதன் அவதாரம் பண்ணால் வேதமே ராமாயணமாக வந்தது. யார் வாக்கிலிருந்து வந்தது அப்படின்னா வால்மீகி எழுதினார் ராமனுடைய புத்திரர்களான நவகுஜர்கள் அதை வாக்கில பாடின முதல்ல பாடினவா யார் அப்படின்னா வால்மீகி ஸ்லோகமாக எழுதினார். ஆனா அதை அரங்கேற்றம் பண்ணது யார் அப்படின்னா நவகுஜர்கள் ராமனுடைய புத்திரர்கள் சீதாதேவியுடைய உதரத்திலிருந்து வந்து அவதாரம் பண்ண 2 சிரேஷ்டமான இக்ஷவாகு குல திலகங்களான லவனும் குஜனும் அந்த பாடல்களை வீணையில பாடி தானம் பண்ணி அயோத்தியா நகர்ல இந்த ஸ்லோகங்களை எல்லாம் அவ வாக்கிலிருந்து வந்தது. இந்த கதையெல்லாம் அவ வாக்கிலிருந்து வந்தது. அந்த கதையெல்லாம் யாரு கேட்டா அப்படின்னா ராமனே கேட்கிற. இதிகாசம் அப்படிங்கிறது அது நடந்த காலத்துல எழுதப்படும். அற்புதமான ராமாயணத்துல அந்த காயத்ரி ராமாயணத்தில் இருக்கிற 9 ஸ்லோகம் பரதஸ்யாத்ய புத்ரஸ்ய ஸ்வஸ்ருணா மமஜ பிரபோ மிருகரூபமிதம் வியக்தம் விஸ்மயம் ஜனகிஷ்யதி. இந்த ஸ்லோகம் பர்கோ தேவஸ்ய தீமகி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுல 9 லெட்டராக இருக்கிற பர்கோ அப்படிங்கிற அப்படிங்கிறத அதுக்கு ஆரம்பமாக இருக்கிற ஸ்லோகம். இந்த என்ன கண்டஸ்டில் இந்த ஸ்லோகம் சொல்லப்படும் சொன்னது யார் அப்படின்னா சீதா தேவி பார்க்காத சொல்றோம். அற்புதமான பொன்னிறமான இருக்கிற மான் இது என் கண்ணில் படுறது. இந்த பொன்னிறமான மான் என் கண்ணில் படுறது அது மாய மான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. இதுக்கு முந்தின ஸ்லோகத்தில் அகஸ்தியர் 3 பேரை ராம லக்ஷ்மண சீதா
மூன்று பேரையும், ராம சீதா லட்சுமணர் மூணு பேரையும் தண்டகாரண்யத்திலிருந்து பஞ்சவடிக்கு அனுப்பிச்சு வச்சார். எதுனால அப்படின்னா, என் தபசுனால உன்னுடைய விருப்பம் என்னங்கிறத உணர்ந்துட்டேன். ரொம்ப காலம், 10 வருஷ காலம் தண்டகாரண்யத்தில் இருந்த, இனிமேல் பஞ்சவடிக்கு போகணுங்கிறது உன் இச்சை அப்படிங்கிறது உன் மனசுல இருக்கு. ஏன்னா இந்த அவதார காரியத்தில் அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன அப்படிங்கிறது இந்த பாடலுக்கு தலைவனாக இருக்கிற, இந்த ராமாயணத்துக்கு தலைவனாக இருக்கிற ராமபிரான் அறிந்ததே. ராமனுக்கு தெரியும், ராமனுக்கு தெரியும் அப்படிங்கிறதே இந்த 8வது ஸ்லோகத்தில் அகஸ்தியர் சொல்றார். யதி புத்தி கிருதா திருஷ்டும் அகஸ்தியம் தம் மகாமுனி அத்தைவ கமனே புத்தி ரோஜயஸ்வ மகாயஷா யசா. பெருப்புகளுடையவனே, நீ அகஸ்தியரை போய் பாருன்னு சுதீஷ்ணர் சொன்னார். அகஸ்தியர் என்ன சொன்னார்? கிரகீத சாபோது தராதிபாத்மஜோ விஷக்த தூணவ் சமரேஷ்வகாதரவ் யதோபதிஷ்டேன பதா மகிர்ஷினா பிரஜக்மதுஹு பஞ்சவடி சமாஹிதௌ. போர்களில் பின்வாங்காத அந்த வீரர்கள் வில்லை எடுத்துக்கொண்டு நடந்து போனார்கள் பஞ்சவடியை நோக்கி. யார் சொன்னா, யார் சொல்ல பஞ்சவடிக்கு போனார்கள் அப்படின்னா, ஹிருதயஸ்தஸ்வதேசந்தோ விஜ்ஞாத தபசாமயா இகவாசம் பிரதிஜ்ஞாய மகாசக தபோவனே அதஸ்வஸ்வாமகம் ப்ரூமி கச்ச பஞ்சவடிமித. பஞ்சவடிக்கு போனி தபோவனத்தில் என்னோட நீ இருக்கலாம்னு நான் உனக்கு சொன்னேன், அதை நீ கேட்டுட்ட, நீ என்னோட பல காலம் இருந்துட்ட, ஆனா என்னுடைய தபோபலத்தினால் உள்ள கிடக்க என்னங்கிறது தெரிஞ்சது என்ன அப்படின்னா, நீ இங்கிருந்து கிளம்பணும்னு நினைக்கிற, எங்க போகணும்னு நினைக்கிறது கூட எனக்கு தெரியும். அதனால்தான் உள்ளத்தின் நோக்கம் அறிந்து உன்னை பஞ்சவடிக்கு போக சொல்லுகிறேன். இவர் பஞ்சவடிக்கு போகணும்னு நினைக்கிறாருங்கிறத அகஸ்தியர் தெரிஞ்சுட்டு பஞ்சவடிக்கு போக சொன்னார். இந்த பஞ்சவடி அப்படிங்கிறது கோதாவரி தீரம். இந்த கோதாவரி தீரத்தில் அவள் இருக்கிற போது அந்த பொன்னிறமான அவள் பார்த்தா, இந்த பொன்னிறமான் ஆரோக்கியபுத்திரா பரதருக்கும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணும். சீதாதேவி சொல்றா, இந்த மானை பார்த்து ரொம்ப ஆசைப்படுறேன், ரொம்ப அழகா இருக்கு. இது போல ஒரு மானை நான் இந்த ஒரு 10-12 வருஷங்கள் உங்களோட காட்டுல எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிட்டு போய் காமிச்சேன். காட்டுல ரொம்ப கோரமான ஒரு விலங்குகள்லாம் இருந்தது, ரொம்ப பயமா இருக்கிற விலங்குகளையெல்லாம் பார்த்தோம். ஆனா இது போல ஆசைப்பட்டு நம்ம கையால பிடிக்கணும்னு ஆசைப்படுற விலங்கு ஒண்ணு என் கண்ணுக்கு முன்னாடி, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமிப்போட இருப்பா யார் அப்படின்னா, நம்ம குடிச்சு வச்சிருந்து இங்க இருந்து அயோத்திக்கு கூட்டிட்டு போக போறோம். அப்போ வரதாழ்வார் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார். என் மச்சினருக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் இதை பார்க்க. அது மட்டும் இல்லை, ஸ்வஸ்ருனா மமச பிரபோ, என் ஸ்வஸ்ருகள் அப்படின்னு சொல்லப்படுறதான என் மாமியார் கோசல கௌசல கைகேயி சுமித்ரை இவாழ்லாம் இதை பார்த்து ஆச்சரியப்படுவான். பெண்களுக்கே ஒரு விசேஷ குணம், நம்ம ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை வேலை இருக்கிற பொருளாக தான் இருக்கும், அந்த பொருளை ஏதாவது மார்க்கெட்டிலேருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போய் அங்கே போனோட நீ எப்போ வாங்கிட்ட, எப்படி வாங்கிட்ட, என்ன விலை கொடுத்து வாங்கிட்ட அப்படின்னு சாதாரணமாக வீட்டில் இருக்கிற பெண்மணிகள், ஒரு வீட்டில் மாடு கொண்டு இருந்தால் மாமியார் இருக்கும், ஆகா என்ன இருக்கே இந்த சமயத்துக்கு வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு சொன்னால் பெருமைப்படுவா, ஆச்சரியப்படுவா, வியப்பும் இருக்கும். அதுபோல இந்த பொன்னிறமா ஆரியபுத்திரரான பரதருக்கும் என் மாமிகளுக்கும் ஆசைப்பட்டதை
ஆத்துக்காரர்கிட்ட கேட்கிற போது தனக்கு வேணும்னு கேட்டா இப்ப எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கம், எதுக்கு உனக்கு இதெல்லாம் கேட்டு இருக்கேன் அப்படின்னு. இதுவே நம்ம அம்மாவுக்கு பிடிக்கும்னு ஆத்துல மாமியாருக்கு பிடிக்கும்னு சொன்னா உடனே அங்கே அப்ரூவல் கிடைச்சது. அது சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இல்லை. உங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு, அப்படியா வாங்கிடுவோமே அப்படிங்கிற மனநிலைக்கு அந்த குடும்ப தலைவர் உள்ளாகப்படுவோம். ஆனால் இது என்ன அப்படின்னா, ராவணனை கும்பகர்ணனையும் சமாதானம் பண்ண வேண்டிய இதுக்காக அவதாரம் எடுத்து வந்திருக்க. இவர் மட்டுமல்ல, தேவர்கள் எல்லாம் குலங்குகளாக அவதாரம் எடுத்து வந்திருக்கான். மகாலட்சுமியை கூட இருக்கா, ஆதிசேஷன் தம்பியாக லட்சுமணனாக இருக்கான். அப்படி ஆழின்னு சொல்லப்படுற சுதர்சன ஆழ்வாரே பரதனாக இருக்கான். சங்கமே சத்ருகனாக இந்த அவதாரத்துக்கு இப்படியே வனத்துல இருந்து இப்படியே 14 ஆண்டுகளையும் கழிச்சுட்டு போறதுக்காக வரல. ஆனா இங்க ஒண்ணு நடக்க வேண்டியது, ராம பார்வை இது ஆச்சரியத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த இந்த மான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மனோபாவம் அவள் மனசுல வந்ததுக்கு காரணம் அதுவே அந்த ஸ்லோகமே. 9வது ஸ்லோகமாகும், 9000 ஸ்லோகத்துக்கு இது ஒரு தொடக்கமா. 9000 ஸ்லோகம், 9000 ஸ்லோகத்துக்கு தொடக்க ஸ்லோகமாக இருக்கு. பரதஸ்யார்ய புத்ரஸ்ய சஸ்ருணா மமஜ பிரதோ மிருகரூபமிதம் வியக்தம் விஸ்மயம் ஜனயிஷ்யதி. பஞ்சவடி சூசிச்சிதா நாமராமாயணம் திருவையாறு இருந்த லட்சுமாச்சாரியர் அப்படிங்கிறவர் தான் இந்த சுத்த பிரம்ம பராத்மராம் காலாத்மக பரமேஸ்வரராம். அவர் எந்த காலத்தை சேர்ந்தவர், அவர் திருவையாத்துல இருந்தார் அப்படிங்கிறத ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கிற சில நூல்கள் தெரிஞ்சுக்கணும். இது பிரசித்தியாக எம்.எஸ்.சுப்புலட்சுமி அம்மாவால் பாடப்பட்டது. அது மட்டும் இல்ல, ராமகிருஷ்ண மடத்தில் இருக்கிற எல்லா கேந்திரங்கள்லையும் ஏகாதசி அன்னைக்கு ஆரத்தி ஆனதுக்கு அப்புறம் அந்த பாடல்கள் எல்லாம் பாராயணம் பண்றது வழக்கமா இருக்கும். ஆஞ்சநேய சுவாமியே இந்த பாடல்கள் பாராயணம் பண்ற நேரத்துல சுவாமி பிரம்மானந்தருக்கு காட்சி கொடுத்தாருன்னு நம்ம சத்தங்கத்துல நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். அதுல இந்த பஞ்சவடி தட சூஸ்தி தரம் இந்த ஸ்லோகத்துக்கு கண்டெக்ஸ்ட் என்ன நடந்தது, பஞ்சவடியில எப்படி அவ காலம் கழிச்சா. ஏன்னா மான பார்த்திருக்கா, மான பார்த்த காலத்துல அவ என்னென்னலாம் எப்படி இருந்தாங்க. கிருதாபிஷேக சுரராஜராம கிருதாபிஷேக சரராஜராம சீதாத்விதீய சகலக்ஷ்மணேன கிருதாபிஷேக ஸ்வக ராஜபுத்ரியா ருத்ரசரந்தி பகவான் நிவேஷகா. கோதாவரி ஆச்சரியமான பத்ராச்சலம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் ஆந்திராவில் அந்த இடம்தான் பஞ்சவடி அப்படின்னு சொல்லப்படும். நாசிக்கு பக்கத்தில் இருக்கிற இடமும் பஞ்சவடின்னு சொல்லப்படும். ஆனால் சீதையை கவர்ந்துட்டு போனது இந்த கோதாவரி தீரம் அப்படிங்கிறதுனால ரெண்டு இடத்துக்கும் அந்த கல்பபேதம் சொல்லப்படுறது. இந்த கோதாவரி அப்படின்னு ரொம்ப விசாலமான இரு கரையும் தொட்டுட்டு அற்புதமாக பிரபாகிச்சுட்டு போகிற மாதிரி இருக்கிற அற்புதமான காட்சி போய் தரிசனம் பண்ணுறதுக்குள்ள பாக்கியம் கிடைச்சி. பெரியவா 2016-17 அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு சாதுர்மாசம் இது போகிற சாதுர்மாச சமயத்தில் விஜயவாடா சாதுர்மாசம் இருந்தால் அந்த விஜயவாடாவில் இருக்கிற ஒரு நாளில் பத்ராஜனம் போய் அங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் ஆரம்பிச்சு வேனில் போய் ஜீப்பில் போய்
இங்கே ஒரு குரூப் ஆஃப் பாகவதர்களோட போய் தரிசனம் பண்ணி ஒரு நாள் சாயந்தரம் இருந்து சீதா கல்யாண பாடல்களை எல்லாம் பாடி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு பத்ராஜல ராமனை தரிசனம் பண்ணிட்டு பத்ராஜல ராமதாசருடைய கீர்த்தனைகள்லாம் அங்கே எல்லாம் பாடல்களாக போட்டு வச்சிருக்கேன். சம்பிரதாய பிரச்சனையில் திவ்யநாமத்திலையும் பல இடங்களிலும் ராமதாசருடைய கீர்த்தனைகள்லாம் நிறையா பாடப்படுறது. அப்படி ஒரு மகான் அவதாரம் பண்ணி ராமனை பிரத்யட்சமாக பார்த்து பாடின க்ஷேத்திரம் பத்ராஜல். அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ராவணேஸ்வரன் அவளை கவர்ந்து போன இடம்னு இருக்கிறதாக இருக்கு. அந்த செட்டிகள்லாம் இருக்கு, இந்த பர்ணசாலை இதெல்லாம் இருக்கு பக்கத்திலேயே. அந்த இடத்துல அவர் ஸ்நானம் பண்ணிட்டு வந்த காட்சியை சொல்றார். கிருதாபிஷேகதா சரராஜராம சீதாத்விதீய சகலக்ஷ்மணேன கிருதாபிஷேக ஸ்வக ராஜபுத்ரியா ருத்ரஸ்தனந்தி பகவான் நிவேஷக. ராமாயணம் அப்படிங்கிற காவியத்தில் இருக்கிற 24,000 ஸ்லோகங்களை விரும்பி விட்டு படிச்சுட்டு போனதுனால ராமாயணத்தை பாராயணம் பண்ண புண்ணியம் கிடைச்சது. ஆனால் இதை போல காயத்ரி ராமாயணத்திலிருந்து இருக்கிற ஸ்லோகங்களையும் அந்த இருக்கிற கண்டஸ்டுக்கு தொடர்புடைய விஷயங்களையும் அனுபவிக்கிற போது பல சுவையான விஷயங்கள் நமக்கு தெரியுது, ஒரு காட்சி அமைப்பு தெரியும். தன்னில் வேறில்லாத சீதையுடன் லக்ஷ்மணனுடனும் ஸ்நானம் செய்த ராமபிரான் தோற்றம், பார்வதியுடன் ஸ்நானம் செய்த பின் நந்தியுடன் கூடிய ஈஸ்வரனான ருத்ர பகவானை போல விளங்கினார்கள். எப்படி அப்படின்னா நீங்க பாடினமே பஜனை கரி மகாதேவ ராம பூஜி சதாசிவ நாகி வேத. ரெண்டு பேருக்கும் வேதம் இல்லை, பாடலே அந்த பாடல் தான் எடுத்துட்டோம். ஆனால் கோயின்சிடென்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயே ராமன் எப்படி காட்டி கொடுத்தா கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது அப்படின்னா பரமேஸ்வரன் கங்கையில நீராடி அப்படி வெளியில வரும்போது எப்படி இருப்பாரோ அது போல அப்படி ஜடாமுதியிலேதான் அப்படி இந்த கோதாவரி ஜலம் அப்படி அப்படி சொட்டிட்டே வருவார். ராமர் இந்த காலத்தில் வனவாசம் பண்ண காலத்தில் குகனை கூப்பிட்டு ஆலம்பாலை கொண்டு வர சொல்லி தன்னுடைய கேசத்தை ஜடையாக்கின்றா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வால்மீகி ராமன் குகன் தான் கொண்டு வரும். என்னுடைய கேசத்தையும் என் தம்பியுடைய கேசத்தையும் ஜடாம்பி ஆக்கிறது ஆலம்பாலை கொண்டுவார். அப்படி அந்த ஜடாமுடி அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு வந்தால் எப்படி இருக்குன்னா அந்த ஜடையிலிருந்து அப்படியே சொட்டு சொட்டா ஜலமானது அப்படி சொட்டிட்டே எப்படி இருந்தார் அப்படின்னா பரமேஸ்வரன் போல இருந்தார். சீதா தேவி எப்படி ஸ்நானம் பண்ணி வெளியில் வந்தார் அப்படின்னா பார்வதி தேவி கைலாசத்தில் மானசரோவரை ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில் வர்றது போல வந்தார். லக்ஷ்மணன் எப்படி வந்தார் அப்படின்னா அந்தியம் பெருமான் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றது போல. எப்படி ஆச்சரியமான காட்சியம், தண்ணீர் வேறில்லாத சீதையுடன் லக்ஷ்மணன் உயிருக்கு உயிரான லக்ஷ்மணன், அவரை விட வேற யாரும் இல்லை, தனியார் தனிப்பட்டவள் அல்லன்னு சொல்லப்படுற சீதாதேவி கோதாவரியில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றபோது ராமன் பரமேஸ்வரனாக சீதாதேவி பார்வதி தேவி போலவும் லக்ஷ்மண சுவாமி நந்தி தேவி போலவும் காட்சி. அப்படி அவர் இருக்கிற போது தான் சூர்பனகை வரா. தன்னைய இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான், எங்கள் அண்ணா யார் தெரியுமா ராட்சச குலபதி, ராட்சச குலத்துக்கு தலைவர், விஸ்வவசுவின் புத்திரர். எனக்கு ஒரு அண்ணா மட்டும் நினைச்சிடாது, ரொம்ப அழகான திருமேனியோட இருக்கா. தன்னை தன்னுடைய ரூபத்தை மாற்றிட்டு இருக்கா, ராட்சசியாக இயல்பாக இருக்கிறவள் தன்னுடைய
அந்த உருவத்தை மாற்றிட்டு ஒரு சௌந்தரமான ஒரு பெண், சுந்தரமான ஒரு பெண் எப்படி இருப்பாளோ அது போல ஒரு கோலத்தில் இருக்கா. ஆனா பொய் சொல்ல, உண்மையை சொல்ல, விஷ்ணவசுவின் புத்திரனான ராவணேஸ்வரன் தான் எனக்கு அண்ணா. எனக்கு ஒரு அண்ணா மட்டும் இல்லை, இன்னொரு அண்ணாவும் இருக்கான். அவன் மகாபலசாலியான கும்பகர். அவனோட மட்டும் இல்லை, இன்னொரு அண்ணாவும் இருக்கான். இனிமேல் அந்த கதாபாத்திரங்களுடைய குணாதிசயத்தை படிக்கிறவாளுக்கு தெரியணுங்கிறதுக்காக வால்மீகி பகவான் ஒரு ஆச்சரியமான விஷயங்களை எல்லாம் சொல்றார். தர்மாத்மாவான விபீஷணன் எனக்கு ஒரு அண்ணா. இந்த வாக்கியத்தை சொல்றது யார் அப்படின்னா சூர்பனர் சொல்ற. என்ன ஆச்சரியம், கதாபாத்திரங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடு முரண்பட்டிருக்கு. ராவணேஸ்வரன் சீதையை கவர போறான், கும்பகர்ணன் ராவணேஸ்வரனுக்காக செஞ்சியோற்று கடனுக்கு தன் உயிரை விட போறான். ராவணன் ராவணனுடைய ராவணனோட இருந்தா மோட்சம் தனக்கு கிடைக்காது, பிறவி எடுத்தருடைய பலன் பகவானுடைய திருவடி அடையணும்னு சரணாகதி அடைஞ்சான் விபீஷணன். அப்படி விபீஷணனை பத்தி சொல்றபோது மகாத்மா, எங்க அண்ணா மகாத்மா விபீஷணன் அப்படின்னு வாக்கு சூர்பனக வாக்கிலிருந்து வரும். ஆனால் அவன் ராட்சச நடத்தை உடையவன் அல்லன். இன்னும் ஆஞ்சநேயர்லாம் போய் பார்க்கல, விபீஷனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கல. இன்னும் ராவணேஸ்வரனுடைய அரச சபையில கொல்லுன்னு சொல்ற போது இவன் நில்லுன்னு சொன்னான், அதெல்லாம் இன்னும் நடக்கல. அதுக்கு முன்னாடியே இவன் தர்மாத்மா. இன்னுமே நடக்க போற விஷயங்களை பத்தின ஒரு முன்னோட்டம் போல ராமனுக்கே எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறது போல வால்மீகி பகவான் அற்புதமா காட்டியது. விபீஷணனை பத்தி ஆஞ்சநேயர் சொல்லி கேள்விப்பட்டார். ராமன் வந்து ஆஞ்சநேயர் சொன்னார் சபையிலேனே, அவன் குடும்பப்படுத்துகிற போது எனக்காக பேசினது தர்மத்தின் பக்கம் நின்றது விபீஷணன் தான் சொல்றதுக்கு முன்னாடியே தர்மத்துக்கு பக்கத்தில் என் அண்ணா விபீஷணன் நிற்கா இருக்காங்கிறது சூழ்படாசு. காயத்ரி ராமாயணத்துக்கு ஒரு ஸ்லோகத்துக்குள்ள கண்டஸ்ட பார்க்கிற போது இவ்வளவு அற்புதமான விஷயங்கள்லாம் கருத்தெல்லாம் தெரியும். உங்களை போல நானும் அனுபவிச்சுருந்தா இருக்கேன், எழுதிட்டு வந்து சொல்றேனே தவிர ஒவ்வொரு தடவையும் எழுதுற போதும் சொல்றது போதும் என்னுடைய ரெண்டு காதும் இதெல்லாம் கேட்டு சொல்றேனே தவிர நானும் ஆனந்தமா அனுபவிக்கிறேன். அந்த ஆனந்தத்தை இந்த ராமாயணம் நமக்கு கொடுத்துருக்கு. அவன் ராட்சச நடத்தை இல்லாத, அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது. சூர்பனை சூர்பனகை மூக்கையும் காதையும் அறுத்து தள்ளினார் லக்ஷ்மணன். அவன் இங்கிருந்து ஓடி போனான். இங்க போய் அவளை பத்தி சொல்லணும் இல்லையா, முதல்ல நேர ராமன் போகல, கரபூஷணாவிட்ட தான் முதல்ல போறான். அவள்கிட்ட சொல்றான், நீங்க இருக்கிற காட்டுல ரெண்டு பேர் வந்திருக்கான், ஒரு அழகான பெண்ணோட வந்திருக்கு. இந்த விளக்கத்தை யார் கொடுக்குறா அப்படின்னா, காட்சி அமைப்போ வால்மீகி ராமாயணம். ஆனா அங்க நடந்த விஷயத்த ரொம்ப சுவையா சொல்றார் யார் அப்படின்னா கம்ப நாட்டாளர் சொல்றாரு. அங்க என்ன நடந்தது அப்படின்னு, இருவர் மானிடர், ரெண்டு பேர் தாபதர் தபசிகளா இருக்க பார்க்க, ஏந்திய வரிவில் வாழ் கைய, கையில வாழும் வச்சிருக்கா பில்லும் வச்சிருக்கா. நான் பார்த்து மோகிச்சுட்டேன் ரெண்டு பேரையும். மன்மத மேனிய ஒருத்தன் போய் கேட்டேன், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், அவன் சொல்லிட்டா நான் கல்யாணம் பண்ணி வாத்துக்காரியோட இருக்கேன். ஒருத்த பொட்டாட்டி விட்டுட்டு இங்க வந்திருக்கான், அவன் போது அனுப்பிச்சான்,
போய்க்கலாம்னு போனா அவன் மூக்கறத நீ அனுப்பிச்சுட்டா. என் மூக்கறத்து அனுப்பிச்சுட்டான்னு சொல்ல மட்டும் சொல்ல, தர்ம நீர தர்மத்தில் இருக்கிறவா தெரியுது. எப்படி சூப்படையை பார்க்காத வால்மீகி என்ன சொன்னார் அப்படின்னா, விபீஷணங்கிறவன் தர்மாத்மா, மூக்கப்பட்டாலும் கரண்ட வந்து சொல்றா தர்மத்தின் பக்கம் இருக்கிறவா. தயரதன் கால தசரதனோட புத்திரர்கள் செருவில் நேரும் நிறுதரை தேடுவார். நீ காட்டுக்குள்ள எனக்கு யாராவது பகைவர்கள் கிடைப்பாளா சண்டை போடணும்னு காத்துருக்கியே, இந்த பஞ்ச வழியில ரெண்டு பேர் இருக்கா, வில்லும் வாளும் தாங்கின கோலத்தில் இருக்கா, அவளோட சண்டை கொடுப்பார். ஜனஸ்தானத்தில் கரபூஷண வதம் நடந்தது. 14,000 ராட்சசர்களிடம் ஒரு முகூர்த்த நேரத்துக்குள்ள அத்தனை பேரும் சம்பாதனம். இது நடந்த விஷயத்தை ராவணேஸ்வரன் சீதை சொல்றார். நீ என்னமோ நினைச்சிட்டு இருக்க, நீ பெரிய பராக்கிரமசாலி, பெரிய லங்கா ராஜ்யங்கிறது உங்கள்கிட்ட இருக்கு, நீ இதெல்லாம் உன்னுடைய பராக்கிரமத்தினால எதையும் செய்ய முடியும்னு நினைக்கிற, உன்னுடைய ஆட்கள் 14,000 பேர் ஒரு முகூர்த்தத்துக்குள்ள லட்சுமணா மண்ணியை பார்த்துருவோம்னு சொன்னதுதான் தெரியும். அதுக்கப்புறம் இந்த அம்பரா துணியிலிருந்து ராம பாணங்கள் அப்படி சீறி பாஞ்சுது. 14,000 வீரர்களுடைய தலையெல்லாம் கீழே ஒவ்வொன்றா கேண்டு விழுந்ததை பார்த்துட்டே இருக்கும். உனக்கு தெரியாது என்ன மாதிரி யுத்தம் நடந்தது அப்படிங்கிறது. ஒருத்தர் 14,000 பேரை சம்பாதம் பண்ணான். எங்க ஆத்துக்காரரை பத்தி, எங்க ஆத்துக்கார வீரத்தை பத்தி நீ வந்து தப்பா பேசாத. நீ புல்லை விட துரும்ப விட கீழான வண்டி அதர்மத்து வழியில் இருக்கிறியே அப்படின்னு சொல்லி சீதை பின்னாடி சொல்ற. தன் கையில் இருக்கிற வில்லு ஒடிகிற அளவுக்கு அம்புகள் பாஞ்சுதான். ஒரு வில்லு போயிடுது, இன்னொரு வில்லு எங்கே இருந்து வருமா, ஒடிஞ்சிருந்து வில்லு வருண பகவான் வந்து நேரம் இருக்கிறார். ஏற்கனவே விஷ்ணு தனுஷ நான் ஏற்றி சிவதனுஷ முடிச்சு ஜானகியை கல்யாணம் பண்ண, பரசுராமருக்கு முன்னாடி விஷ்ணு தனுஷ நான் ஏற்றி ஒரு அம்ப கோர்த்து அவருடைய கர்வம் அவருடைய ஆணவத்தை இலக்காக்கி அதை ஒழிச்ச. அப்புறம் இந்த வில்ல என்ன பண்ணார் அப்படின்னா, வருண அவர் மேல காமிச்சார், வருண பகவான் எடுத்து வாங்கி போயிட்டான். எப்ப தேவையோ போட்டு கூதுரை. இந்த ஜனஸ்தானத்துல வருண பகவான் ராமபிரானத்தை அந்த வில்லர் கொடுத்தார். அங்கேயும் ஒரு வில்லு விழுது, ஜனஸ்தானத்திலேயும் ஒரு கையில் இருந்த வில்லு விழுது. கண்டு நின்று கருத்து உணர்ந்தான் என்ன அண்டர்நாதன் தடக்கையில் அத்துணை பண்டு போர் மழுவாளியை பந்தினால் கொண்டவில்லை வருணன் கொடுத்தன். மழுதாங்கிய பரசுராமரோட அவருடைய கர்வத்தை அடக்கின நேரத்தில் வாங்கின வில்லை வருணன் அப்போ. 3.25 நாழிகை, 1.5 மணி நேரம், அதான் ஒரு முகூர்த்தம். கரதூஷண ராட்சச சம்ஹாரம் நடந்தது. அதுக்கப்புறம்தான் சூர்பனக இலங்கைக்கு போகிறார். இவாளையும் சம்ஹாரம் பண்ணிவிட்டார். என்ன வேஷம் போட்டு வந்து அபகரிக்கலாம்னு சிந்தனை பண்ணிட்டு வந்தான் ராவணேஸ்வரர். முதல்ல போய் பார்த்தது மாமா. இந்த மாமா மாரீசன் என்ன பண்றான் அப்படின்னா, காட்டுக்குள்ள ஒரு தபஸ்வி கோலத்தில் இருந்தார். இந்த இந்த விவரணையை வால்மீகி ராமாயணம் சொல்ல, ஒரு தபஸ்வி கோலத்தில் இருந்தார். அவளை அடையணும் அப்படிங்கிறது தான் இவன் நோக்கம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட உடனே தமிழ்நாட்டாளர் சொல்றார், வடமொழியில சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஸ்லோகங்கள்ல அந்த அழுத்தம் அவனுக்கு தெரியாது. நமக்கு தாய்மொழி தமிழ், அதுல கம்பன் என்ன சொல்றார் அப்படின்னு,
எவ்வளவு கேவலமான புத்திதான். நாடம் கொண்டார் நாடு கவர்ந்தார் நடையெல்லாம் வாரம் கொண்டார் மற்ற ஒருவருக்கார். நான் பார்த்திருக்கேன், ஒரு நாட்டை போய் கவர்ந்து வந்த பார்த்திருக்கேன், ஒரு போர்வத்தனுடைய உயிரை கவர்ந்து வரத பார்த்திருக்கேன். மனைவாழ் தாரம் கொண்டார் என்ற இவர் தம்மை தருமம் தான் நீரும் கண்டார். இன்னொருத்த பொண்டாட்டி அடையணும்னு நினைக்கிறவன தருமம் சமாதம் உண்டு. இன்னொருத்தருடைய தாரம் உனக்கு தாய் என்று நினை, ஆனா அவனுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத சொல்றார். நல்லவன் சத்தியவான்
சத்தியமான பராக்கிரமம் படைத்தவன். தேவர்களுக்கு இந்திரன் போல எல்லா உயிர்களையும் பரிபாலிக்கும் இறைவன். ஒரே அம்புனால என்னை அடிச்சு கடற்கரையில விடுவே தள்ளிட்டான், என் உயிர் போகல நல்ல வேலை. ஆனால் என்ன அப்படின்னா, நான் எங்க பார்த்தாலும் இந்த வனத்தில் எதை பார்த்தாலும் எனக்கு ராமனாகவே தெரியும். ராமனுடைய அத்திரம் என் மேல பட்டது. ராமனை அடிச்சு கடற்கரையில கொண்டு போய் தள்ளிட்டான். ஆனா என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னா, எதை பார்த்தாலும் ராமன், யாரை பார்த்தாலும் ராமன் நினைக்க தோன்றது. அபிராம சகஸ்ராணி பீதகா பஷ்யாமி ராவண. அதனால ஒரு பயமும் வந்து அதர்ம வழியில போனோம்னா அழிவு ஏற்படும். ராமனை பார்த்தத நான் ராம நாமம் சொன்னேன்னு அவன் சொல்லல. எதை பார்த்தாலும் ராமன் ஏற்படும். ராமனை பார்க்கிற எண்ணம் ஏற்படுறது அப்படின்னா ராமன் அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு சம்பந்தம் ஏற்படுத்திட்டான். அதனால அப்படின்னா யுத்தம் பண்ணா எதிரியாக இருந்து ராமபாணத்தினால் அடிபட்டார்கள். அவனுக்கு என்ன அனுகிரகம் அப்படின்னா, ராமனை பத்தி சிந்திக்கிறதா, நீ வந்து சொல்றியே ஒரு மாய வேடம் எடுத்து அங்க போய் நின்று அதனால சீதையை கவர்ந்து போறதுக்காக நீ பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றியே, எனக்கு பயம் உண்டாகுது. அபிராம சகஸ்ராணி பீதக பஷ்யாமி ராவண ராமபூதமிதம் சர்வ சரண்யம் பிரதிபாதிவே. பயத்தால் ஆயிரக்கணக்கான ராமர்களை பார்த்தேன். யுத்தம் பண்ண எனக்கு தெரியும், ராவண நேரம் பார்த்தேன். நீன்னு ராவண யுத்தம் பண்ணல, ஆனால் ராவண பார்த்து நான் பயப்படுறேன். ஆயிரக்கணக்கான ராமன் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியறேன். காலெங்கும் எனக்கு ராமமயமா இருக்கு. ஒரு அம்புனால அடிபட்டா அவனுக்கு பார்க்கறதெல்லாம் ராமனா இருக்கு. பக்தாளா இருக்காரு, நமக்கு அப்படி இருக்கணும். கபீர்தாசர் சொல்றாரு, குருநாதர் வந்து என் கண்ணுல ஒரு மை எழுந்தார். அது என்ன மை அப்படின்னா, அவருடைய கருணை அப்படிங்கிற ஒரு மை. குருநாதர் அவருடைய கிருபையால ஒரு மை இருக்கு. அந்த மை எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, எங்க பார்த்தாலும் ராமனை காமிக்கிறது. நான் ராமனை தான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க பார்த்தாலும் குரு கிருபா அஞ்சன பாயோ மேரி பாய் ராம பினா குஜ் குரு கிருபா அஞ்சன். குரு தன்னுடைய கருணை அப்படிங்கிற மைய என்னுடைய கண்ணில் இட்டார். நான் எங்க பார்த்தாலும் ராமன் தான் பார்க்கிறேன். அந்த ராமா பாகர் ராமா ஜகாந்தே கோவஹா ராமாகி ராமன். எங்க பார்த்தாலும் ராமன் தான் தெரியும். உள்ளே ராமன் தெரியறான், வெளியிலே ராமன் தெரியும். இந்த நிலையானது ஒரு எதிரியாக இருந்தாலும் மாரிச்சனுக்கு கிடைச்சு தான் ராமனுடைய அனுகிரகம். தன் கரத்தினால ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்து ஸ்ரீமன் நாராயணன் சாட்சாத் நாராயணே இவர் அப்படிங்கிறத ராமாயணத்தில் முதல்ல இவர் தான் பகவான் அப்படின்னு காமிச்சது அந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, தன் கரத்தினால கொல்லப்பட்ட அத்தனை ராட்சசாளுக்கும் மோட்சத்தையே கொடுத்தான் பகவான். அப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனுகிரகம் பண்றவன் தான் பகவான் இருக்கும். ரெண்டு அவதாரங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ராமாவதாரத்துக்கும் கிருஷ்ணாவதாரத்துக்கும் ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. முதல்ல
ராமாவதாரத்தில் தாடகையை வதம் பண்ணார், கிருஷ்ணாவதாரத்தில் பூதனையை வதம் பண்ணார். ரெண்டும் பெண்கள் தான், ரெண்டு அவதாரத்திலையும் ஸ்திரீ ரூபத்தில் இருக்கிற ராட்சசிகளை தான் சம்ஹாரம் பண்ணார். அந்த ஜகாந்தே கோவகா சபி ராமஹீ ராம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, சுவாமிநாத சுவாமிக்கு அரோஹரம். அரோஹரா ஜாகத் ராம சோவத் ராம சபனமே தேகத் ராமாகி ராம. ஜாகிரத அப்படிங்கிற விழிப்பா இருக்கிற போது ராமனே தெரியறான். படுக்கையில படுத்து சாப்பிட்டு படுத்து தூக்கினாலும் இந்த தூக்கத்திலேயே ராமனே தெரியறான். சோவத் ராம சபனுமே தேகத்து ராமாகி ராமா, கனவுலையும் ராமனே வர. அது யாருடைய அனுகிரகத்தினால அப்படின்னா குருவுடைய அனுகிரகத்தினால். அனுபவ நீகா ஜகாதே கோபகா சபி ராமாகி ராமா. குருபக்தி பண்ண வாழ்த்து, குரு அனுகிரகம் பண்ணா ராமனுடைய தரிசனம் எங்கு பார்த்தாலும் எதை பார்த்தாலும் ராமனுடைய தோற்றமா தெரியறது. அது அன்புனால ஏற்படுறது. அங்க என்ன அச்சத்தினால, அச்சத்தினாலே ராட்சசனாக இருந்து ஏற்கனவே யுத்தத்தில் ஒரு அம்பால் அடிபட்டு பலகாத தூரம் தூக்கி எரியப்பட்ட மாரீசனுக்கு எங்கு பார்த்தாலும் ராமனா தெரியறான். ராமன் விக்கிரம், தர்மோ விக்கிரகவான் ராம, தர்மோ விக்கிரகவான் ராம. அவனோட நீ விஷமம் பண்ணாத, உன் வேலையை அவன் வச்சுக்காது. இந்த ராமன் எனக்கு எப்படி காட்சி கொடுக்குறான் தெரியுமா? கையில பாசக்கயிறை வச்சுட்டு இருக்கிற யமன் போல துட்டர்களுக்கெல்லாம் அவன் எப்படி காட்சி கொடுக்குறான் அப்படின்னா, பாசக்கயிறை எடுத்துட்டு யமன் வருவான். அதுபோல ராமன் தன்னுடைய கரத்துல கோதண்டம் அப்படிங்கிற வில்ல தாங்கியிருக்கான். அவன்கிட்ட உன்னுடைய சேட்டை எல்லாம் வச்சுக்காது. இதெல்லாம் எங்க நடந்தது? பஞ்சவிழா கோதாவது தீரம் சீதை கவர்ந்து செல்லப்பட்டான். இதெல்லாம் இந்த 9000 ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற 10வது ஸ்லோகமாக 10,000 இந்த 1000 ஸ்லோகங்களுக்கு முதல் ஸ்லோகமாக இருக்கிறது. கச்ச சீக்கிரமிதோ ராம சுக்ரீவம் தம் மகாபலம் வியசந்தம் குருக்ஷிப்ரம் இதோ தத்வாத்ய ராகவ. சுதீக்ஷர் அப்படிங்கிற மகரிஷி ராமன் அகஸ்தியத்தை அனுப்பிச்சார். அகஸ்தியர் ராமனை பஞ்சவடிக்கு போகிறதுக்கு நிமித்தமாக இருந்தார். பஞ்சவடியில் சூர்பனக வந்தா சீதை கவரப்பட்டால் ஜடாயு மோட்சம் கொடுத்தார். அப்புறம் யாரை பார்த்தார் அப்படின்னா, உருவத்திலேயே ரொம்ப கோரமான உருவமுடைய கபந்தன் அப்படிங்கிற ராட்சசனை பார்த்தா, கபந்த பாகு சேதனராம். நாம ராமாயணத்தில் என்ன பேர் வருதுன்னா கபந்த பாகு சேதனராம். கபந்தனுடைய அவயவங்களை எல்லாம் தன்னுடைய வாளால் பகவான் வெட்டினான். தன் வாளால் வெட்டினான் அப்படிங்கிற வாக்கியம் வருது. அவன்தான் கபந்த பாகு. இந்த கபந்தன் சொல்றான்னா ராமன்ட, இவ்விடத்தை விட்டு அகன்று உடனே பலம் வாய்ந்த சுக்ரீவனை சென்று சந்தித்து அவன் நட்பை பெறு.
ஒரு வழி காட்டுறது. கபல் தட்ட ஒரு வித்தியாசமான உருவத்தில் இருக்கிற ராட்சசனாக இருந்து பெரிய நாக்கை நீட்டி எல்லாரையும் விழுங்குற ஒரு தன்மையில் இருக்கிறவன்ட்ட லக்ஷ்மணன் சொல்கிறார், நாங்கள் ரெண்டு பேரும் தசரத குமாரர்கள், எங்கள் அண்ணா ராம் பிரான், எங்களுடைய என்னுடைய மன்னி சீதை அபகரிக்கப்பட்டாள், இனிமேல் நாங்கள் சீதையை தேடி போயிருக்கிறோம். இதெல்லாமும் சொல்கிறான், யுத்தம் பண்ணுற இடம், அவனோ எல்லாரையும் சாப்பிட்றேன்னு விழுங்குறேன்னு வர இடத்துல கூட இவன் தபஸ்வி கோலத்தில் இருக்கிறதுனால முதல்ல சொல்கிறான், நீ யார், நீ ராட்சச கோலத்தில் இருக்கேன், நான் கபந்தன், யார் நீ அப்படின்னா, நான் இங்கே ஒரு வன அந்த வனத்தில் வாசியாகத்தான் இருந்தேனா, ஆனால் எனக்கு இந்த உருவத்தை வந்து யார் கொடுத்தா அப்படின்னா, ஸ்தூல சிரஸ் அப்படிங்கிற மகரிஷி ஒரு சாபம் கொடுத்தார், எல்லாத்தையும் அடிச்சு தின்னு இருக்க, இனிமே இந்த ஏரியாவில் வர எல்லாத்தையும் உனக்கு சாப்பிடு, ஆனால் ஒரு காலம் வரும் அன்னைக்கு தசரத குமாரனான ராமனுடைய திருவடி பட்டு உனக்கு சம்மாரம் அவன் கையால் நடக்கும், அப்போ உனக்கு ஒரு திவ்ய ரூபம் எடுத்து நீ நல்ல கதியை அடைவ அப்படின்னு சாப விமோசனமும் கொடுத்தார் ஸ்தூல சிரஸ் அப்படிங்கிற ரிஷி. கத்தியால் வெட்டினார் அவயவங்களை. என்னன்னா, எனக்கு முன்னாடியே சொன்னார் ரிஷி, உன் கையால் தான் எனக்கு மரணம், உன் கையால் தான் மரணம்னு எனக்கு சொன்னார், என்னுடைய அவயவங்கள் எல்லாம் வெட்டு அப்படின்னு சொன்னார். மாய பிறப்பு மயல் நீக்கி மாசிலா காயத்தை நீக்கி துயரில் கரையேற்றிய பேய் ஒத்தே, பேயோட உருவம் கொண்டு எல்லாத்தையும் விழுகின்றேன், பேரை பிணக்கருத்த எம்பெருமான் நாய் ஒத்தேன் என்ன நலன் நினைத்தேன் நான் என்றார் கம்பன் சொல்ற. என்னால் என்ன பிரயோஜனம், எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வாயில் போட்டுட்டு பேய் போல இருந்த எனக்கு உன்னுடைய திருவடி பெருமையால உன் கரத்தினால சம்ஹாரம் பண்ணப்பட்டு நல்ல கதி அடைஞ்சேன். அவன் என்ன சொல்றான்னா, நீ சுக்ரீவனுடைய நட்பை பெறுன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு உபாயம்னு சொல்றான், மதங்க சிஷ்யாஸ்திராசான விஷய சுசமாஹிதாக உயர்ந்த ஒரு தபஸ்வியாக வனவாசியாக இருந்தவன் ஒரு சாபத்தினால ஒரு உருவம் எடுத்துட்டான், அவனுக்கு இந்த திவ்ய ரூபம் கிடைச்ச உடனே ராமபிரானுடைய கையினால வதம் நடந்து அவனுக்கு அப்படி அங்கங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு திவ்ய ரூபம் எடுத்து அப்படி மேலே போய் நின்றுட்டு ராமன் சொல்றான், இந்த ரிஷ்யசிங்க பர்வதம்னு ஒரு பர்வதம் இருக்கு, அங்கே போய் சுக்ரீவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மதங்க ரிஷியுடைய சிஷ்யர்கள் எல்லாம் அந்த தபஸில் இருக்க அந்த இடம், அவளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த ஒரு துறவி பெண் துறவி அங்கே இருக்கா, வயது முதிர்ந்தவள், இப்பொழுதும் அங்கு காணப்படுகிறாள், நீ போய் பார்க்கலாம். அவள் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, இந்த ராமபிரானுக்காக தான் வெயிட் பண்ணு. வேடு வச்சி ஆகுது பில்லின்னு பேர், பில்லின்னா வேடு வச்சி, அவளுக்கு சின்ன குழந்தையா இருக்கிற போது அந்த வேட்டுவ குலத்தில் இருக்கிற பாரம்பரியத்தின்படி பர்த்டே கொண்டாடுறான். அவ பர்த்டே எப்படி கொண்டாடுறா அப்படின்னா, எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு அதையெல்லாம் பிரகர ஆகர சம்ஹரங்கிற மாதிரி எல்லாத்தையும் வெட்டி அந்த மாம்சத்தை எல்லாம் விருந்தாக்கி எல்லாரும் சாப்பிடுறது வழக்கம். இந்த வழக்கத்தை பார்த்துட்டே இருந்தவள், வேட்டூர் வந்து சேர்ந்தவளாம், தனக்கும் அது மாதிரி ஒரு பர்த்டே நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சுது, வீட்டை விட்டு கிளம்புங்க, எங்கே இருக்க வேண்டியவனா,
மதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் சேவை செய்யறதுக்காக அவதாரம் இல்லை. இன்னைக்கும் ராமாயணத்தில் பேசப்படுறது சபரிதத்த வராஜனராம், சபரி கொடுத்த உகந்த கனியை எடுத்து உண்ட ராமபிராம், சபரியுடைய பக்தி. இதுக்கு இணையான பக்தி எதுவும் இல்லை. என் தாயோட உன்னைய தாய்க்கு மேலாக உன்னைய பார்க்கறேன்னு ராமபிராம் சொல்ற. எத்தனை முகமாக பார்த்துட்டு இருக்கா தெரியுமா? அங்கிருந்து ஓரமா அந்த மதங்க ரிஷியுடைய சின்ன பொண்ணா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா. இந்த மதங்க ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு வெளியில காத்து நிற்கிறா எதுக்கு அப்படின்னா, இந்த மதங்க ரிஷியுடைய சிஷியர்கள்லாம் அனுஷ்டானத்துக்கு வெளியில போகணும். அவ வெளியில போனவொடனே யாருக்கும் தெரியாம வந்து பெருக்குவா பழுதுவா கோலம் போடுவா. இப்படி ஒரு குழந்தை பண்ணிட்டு இருக்குன்னு தெரியும். அவ ஏதோ ஆசிரமத்தில் மிஞ்சின உணவுகள்லாம் கொடுத்தான். அப்படி சாதுக்களுடைய உச்சிட்டத்தை சாப்பிட்டு 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 சத்சங்கத்துடைய அந்த மகிமையால் அந்த வேட்டுவ குணங்கிறது அப்படி மாறிட்டு, வேட்டுவ குணம் வெட்டு குத்துக்கிற அந்த குணம் மாறி எப்படி இருக்கா அப்படின்னா, ஒரு தபஸ்வினிங்கிற ஒரு தபஸ்வினியா இருக்கா. மதங்க மகரிஷி எல்லாருக்கும் என்ன வேண்டுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு அப்படி இந்த பூலோகத்தை விட்டுட்டு நல்ல சத்தியலோகத்துக்கு போகிறதுக்காக அவர் எல்லாரையும் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குற எல்லாம் அவள் சிஷியாலாம் அவள் அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டான். இப்படி ஒரு யோகம் வேணும், இப்படி ஜலத்தில் நடக்கிறது வேணும், இந்த மாதிரி நெருப்பில் குதிக்கிறது வேணும், இப்படி மலையில் காற்றுல ககன மார்க்கமாக நடந்து போகிறது வேணும், இதெல்லாம் கொடுத்த. இதெல்லாம் அல்பமான சித்திகள். இதில் என்ன வேணும்னு கேட்டான், உண்ணாதால் எனக்கு என்ன உச்சிதம்னு நினைக்கிறேனோ அந்த அடக்கத்திலையும் அந்த ஒடுக்கத்திலையும் இவளுக்கு மோட்சத்துக்கு இவளுக்கு அந்த தகுதி இருக்கு. குருநாதர் என்ன வழி விடுறாரோ அது அந்த வழியில போறது அப்படின்னு நினைக்கிறது தான் மோட்சுடைய லட்சம். மோட்சு மோட்சத்துக்கு எவன் தயாரா இருக்கான், இறைவன் விட்ட வழி. அவன் என்ன கொடுக்குறானோ அதை வாங்கிக்கிறேன், வேற யாரும் எதுவும் கொடுக்க முடியாது. வேற யாரும் ஏதாவது கொடுத்தாலும் டெம்பரவரி ஆகும். பர்மனண்டா ஒரு நிலையை, சாஸ்திரமான நிலையை பகவான் அவனுடைய பிரதிரூபமான குருநாதன் இவா தான் கொடுக்க முடியும். குருநாதர் என்ன வேணும்னு கேட்ட போது குருநாதர் எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேடோ, அந்த நயன தீட்சையிலேயே பெரிய ஒரு பவரை கொடுத்துட்டார். கொடுத்து சொன்னா என்ன, அவர்கிட்ட தனக்கு தீட்சை கிடைச்சதுங்கிறத கூட உணர முடியாத நிலையில இருக்கா. நான் சொல்ற ரெண்டு எழுத்து சொல்ல என்ன சொல்லணும், ராம 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 ராமன்னா ஏதோ பேர், அதுக்கு உரியவன் யார்? நீங்கள் தப்பாக இருந்ததுன்னா சொல்லு, கேட்டு கேட்கறது சொல்லுங்க. அவன் இன்னும் அவதாரம் பண்ணலாம் வருமா, அதை அவதாரம் பண்ணி வந்து உனக்கு காட்டி இன்னும் அவதாரம் பண்ண. பிரம்மத்தின் பெயர் ராமா அப்படிங்கிறது பிரம்மத்துடைய பிரம்மமே வடிவான இறைவனுடைய பெயர். ராம வேற இல்லை, பிரம்மம் வேற இல்லை, ராமன் தான் பிரம்மம், பிரம்மம் தான் ராமன். மாதிரிவாசரா ஓம் ராமா ஓம் நமோ ராமாயணமா இதெல்லாம் சொல்லணுமா அப்படின்னா, ராம அப்படிங்கிறதுக்குள்ளேயே ஓம்காரம் அடங்கியிருக்கு. அதனால ஸ்ரீ ஓம் ராம இதெல்லாம் வேண்டாம். எப்ப ராம ராம சொல்லாமா? இந்த நாளிலே ஏன் நாளையிலே பொருந்த ஆராதனை நாளைக்கு பாத்ரபத பௌர்ணமி ஆராதனை, ராமநாம சித்தாந்தம் பண்ணவருக்கு நாளைக்கு ஆராதனை. என்ன இந்த 15 நாளும் என்ன இங்கே அப்படின்னா, இந்த வருஷம் ராமாயணம் தான், ராமாயண பிரவச்சனம் தான், ராமநாமா தான். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சா ஒரு நாளாவது ஊருக்கு போய் அதிர்ஷ்டானத்தில் போய் நமஸ்காரம் பண்ணி தரிசனம் பண்ணிடுவாங்க. அந்த 15 நாளில் நாளையிலேருந்து 15 நாளும் மகாவைபவமாக கோவிந்தபுரத்தில் ராமநாமா ஆச்சரியமாக இருக்கும். ராமநாமாவை எதில் ஆதாரணம் பண்ணுறாரு, ஒரு பெரிய மடக்கு
அது முழுக்க விபூதி. அந்த விபூதியில தான் ஆக்யா சக்திங்கிறத 60 ஸ்லோகத்தை சொல்லி விபூதி சிவபெருமானுடைய அடையாளம் இல்லையா? ஆனால் அந்த விபூதியில தான் அந்த ராமநாமா அகண்ட ராமநாமா சாந்தியத்தை உண்டு பண்ணி கடைசி நாள் எல்லாருக்கும் ராமநாமா பிரசாதம் எப்படி வரும் அப்படின்னா எல்லாருக்கும் திருநீர் விபூதி தான் எல்லாருக்கும் பிரசாதம். இப்படி ஒரு ஆச்சரியம் போகுது. பதினஞ்சு நாள் நாளிலேருந்து ஆரம்பிக்கிறது. நாளைக்கு பௌர்ணமி, நாளிலேருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் மகோத்சவமாக நடக்க போகிறது. யாராருக்கு வாய்ப்பு யாராருக்கு பாக்கியம் கிடைக்கிறதோ அப்பப்போ போய் தரிசனம் பண்ணுறோம். ஆற்றுலேருந்து ராமநாமம் சொன்னாலும் அதுக்கும் அதுவும் போதேந்திராளுக்கு ரொம்ப இஷ்டமாக எங்கே இருக்கோமோ அங்கிருந்து ராமநாமா ராமநாம சித்தாந்தம் பண்ணி அனுகிரகம் பண்ணவர். இக்காலத்தில் இன்னைக்கும் பக்தாளுக்கு ராமநாமா சொல்கிற பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுறவர். ராமநாமா பக்தாளுக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணுறாருனா இல்லை, ராமநாமா சொல்கிற பக்தாளுக்கு யார் சேவை பண்ணுறாலும் அவளுக்கும் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். கண்ணப்பன்னு ஒரு மாமா, அவர் தான் மேனேஜராக இருந்தார். அவர் பொதுவாக எல்லாத்தையும் சொன்ன ஒரு விஷயம், அப்பொழுது இப்போ இருக்கிற மாதிரி ஒரு விஸ்தாரமாக அந்த அதிர்ஷ்டானம் பில்டிங்லாம் கட்டலை. முன்னாடி எப்படி இருக்குதுன்னா ஒரு பழங்காலத்து வீடில் ஓட்டு வீட்டில் நடுவில் புத்தத்தில் சுவாமிகளுடைய அதிர்ஷ்டானம் இருக்கும். அதிர்ஷ்டானம்னா எப்படி இருக்குன்னா பிருந்தா துளசி மாடம் இருக்கும், அந்த துளசி மாடத்தின் கீழே தான் சுவாமிகள் இருந்துகிட்டு இருக்கார். ராமநாமா சொல்லிகிட்டே இருக்கார். அப்போ ஆராதனையும் நடக்கும். இப்போ நடக்கிற போது ஆராதனையும் நடக்கும். ஆராதனையும் போது பஜனை நடக்கும். திவ்யநாமம் ராத்திரி வரைக்கும் 2 மணிக்கு டோலோத்சவம்டையும் மறுபடியும் காலையில் எழுந்து அப்படியே குடிச்சிட்டு வந்து மறுபடியும் சிவபஜனை ஆரம்பிக்கும். அப்படியே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த 15 நாள் உற்சவம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன மடமாக இருந்தாலும் அன்னைக்கும் பக்தர்கள்லாம் வந்து விசேஷமாக பாகவதர்கள்லாம் கூடி பஜனை நடந்த காலம். மாமா சொன்னார், அகண்ட நாமா முடிஞ்சு மறுநாள் ஏகாசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு பாரணை பண்ணிட்டு பாரணை முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் புத்த தட்சிணை கொடுக்கறதுன்னு அன்னைக்கு இருந்தது. ஏதோ 11 பேர், 7 பேர், 8 பேர்னு பாகவதாட உட்காந்துச்சு. அவளுக்கு ஆகாரம் எல்லாம் போட்டுது. அதுக்கப்புறம் என்னென்னா சாப்பிட்ட வாளுக்கு தட்சிணை வச்சு கொடுக்கணும். அது எப்படின்னா தாம்பூலத்தில் வச்சு கொடுப்பான். இவாள்லாம் நினச்சிட்டு இருக்கா எல்லாம் வாங்கி வச்சாச்சு. ஆனால் இவா மறந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா வெத்தலை. புத்த தட்சிணைக்கு வெத்தலை இல்லாமல் கொடுக்கல. வெத்தலை பாக்கு பழம் அதோட அன்னைக்கு என்ன அந்த தட்சிணையாக பணமாக ஏதோ 10 ரூபா 20 ரூபா வச்சு கொடுக்குறது. இந்த மடத்துக்கு வெத்தலை சப்ளை பண்ணுறவர் ஒரு பாய், அவர் ஆடுபுரியில கடை வச்சிருக்கார். அவர் இல்லை, அவர் சுவாமி திருவடி அடைஞ்சிட்டார். அவர் வேற்று மதத்துக்கார. ஏன்னா வெற்றலை கடை வச்சிருக்கிறவ அவ தான் வச்சிருப்பார். ஆனால் இந்த பஜனை முழு இந்த இவளுக்கு ஆகாரம் போட்டு எல்லாம் பண்ணுற நேரம், அந்த நேரத்தில் அவர் கடையில் துறவி கோலத்தில் போதேந்திரன் அவருக்கு முன்னாடி காட்சி கொடுத்து மடத்தில் வெத்தலை இல்லை, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ சாமி, நான் வந்து நேத்திக்கு கொடுத்தேன், நேத்திக்கு கொடுத்ததுல இன்னைக்கு வேணும் பாபுகாரு வேணும், நீ உடனே போ அப்படின்னு சொல்ல அவன் உடனே கட்டிட்டு வெத்தலையை கட்டிட்டு அந்த சைக்கிள், அந்த காலத்து சைக்கிள் இன்றைக்கும் பைக் மாதிரி கிடையாது, சைக்கிளை ஓடி வந்து அந்த உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது யார். அதனால ஆஃபீஸ் வரல, சாமி சாமின்னு கூப்பிட்டுருக்கா. அவன் அங்கேருந்து வந்திருக்காரு கண்ணப்பம்மா. வந்து என்னன்னு கேட்டால் சாமி வந்தார். எந்த சாமி? இது சாமி வந்தார், இருக்கிற படத்தில் இருந்தார் சாமி வந்தார். இந்த சாமி எங்கே பார்த்தார்? இந்த பார்த்து வெத்தலை இல்லைங்கிறார் அப்படின்னு சொல்லி கட்டு வெத்தலை, 2 கவுளி வெத்தலை கை பார்த்து எல்லாம் வச்சு கையில் கொடுத்துட்டு சாமி வந்து வெத்தலை வேணும்னு கேட்டார். வெத்தலை மறந்துட்டீங்களாமே
அப்படின்னு சொல்லி கொடுத்து உள்ள போய் பார்த்தா வெத்தில இல்லை. தன்னுடைய ரூபத்தை அவனுக்கு காமிச்சு அங்கு பாவதானதெல்லாம் வெத்தில இல்லை அப்படின்றதை உணர்த்தி. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, இவர் ஜீவசமாதியாகி பலகாலம் ஆயிடுத்துக்கிறந்த பாதிப்பும் தெரியும். ஆனால் அந்த எண்ணம் எல்லாம் அவனுக்கு வராம ஆகிட்ட. தெய்வ சன்னதியில அதெல்லாம் தெரியாது. பகவான் பிரத்யட்சம் ஆயிட்டானா, நீ துவாபர யுகத்திலிருந்து வந்திருக்கியா, கிருத யுகத்திலிருந்து வந்திருக்கியா, திரேதா யுகத்திலிருந்து வந்திருக்கியான்னு கேட்க முடியாது. நீங்க 382 வருஷம் ஆயிடுத்தே, நீங்க அதிஷ்டானத்தை எடுத்துட்டு உள்ள ராமநாமா சொல்லிட்டு இருக்கேன்னு அந்த வாய்ப்பு தெரியுமா? ஆனா வாயு சாமி ஏதோ இந்த இடத்துல இருக்காருங்கிற உணர்வு இருக்கு அவனுக்கு. அவனுக்கு காட்சி, அவனுக்கு அற்புதமான காட்சி கொடுத்து வெத்தல இருக்கிற வாயிக்கு தன்னுடைய திருமேனியை காமிச்சு அனுகிரகம் பண்ணிட்டார். ராமநாமா சொல்ற பாகவதாரத்துக்கு சேவை செய்கிற வாழ்க்கை பிரத்யட்சம் பகவான். அப்படி அவர்கிட்ட பகவானுக்காக சபரி காத்துட்டு இருக்கார். எத்தனை வருஷம் வருதான் நல்லா வரல, ஆத்த கூட்டிட்டு போனேன்னு இருந்தவளா இருக்கா, வரேன்னு சொன்னார் வரல, ஆத்த கூப்பிட்டு போயிட்டேன். ஒரு பிரபல பின்னணி பாடகர், அவர் ஒரு சுவாமிகளிட மகாபிரிவாளுடைய திருமேனி வேணும், பூஜைக்கு வேணும் அப்படின்னு. அந்த அம்மாவும் ரொம்ப பெரியவா பேர், ரொம்ப பக்தி உடைய அவர் சுவாமிகள் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் நான் வந்த போது கொண்டு கொடுக்குறேன்மான்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாள், இந்த நாள் அன்னைக்கு வரேன்னு சொன்னார். அந்த நாள் என்னைக்கு வரும்னு நம்ம காத்து இருக்கணும், என்னைக்கு சுவாமியை பார்த்து வர போறார். இந்த பிரபல பாடகிக்கு என்ன அப்படின்னா, அவளுக்கு ப்ரோக்ராம்லாம் இருக்கிறதுனால இது பேரில் அவளுக்கு அந்த ஒரு கவனம் இல்லை. இன்னைக்கு இவரை வர சொல்லியிருக்கமே அப்படின்னு அந்த சுவாமிகள் இந்த அம்மா ப்ரோக்ராமுக்கு காலையில் 8 மணிக்கு கிளம்பி அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போயிட்டார். அந்த சுவாமிகள் இன்னைக்கு வரேன்னு சொன்னவர் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வந்தார். நல்ல நேரம் பார்த்துருக்க வாசல் என்னன்னு அவருடைய சுவாமிகளுடைய ஆட்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்கிறார், இந்த மாதிரி வந்திருக்கார் சுவாமி. இல்லை இல்லை, நான் இங்கே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் இருக்கேன், பக்கத்தில் கொடுத்துட்டு போக சொல்லு போட்டேன். அவர் அங்கிருந்து பெரியவாளுடைய அத்தியந்த பக்தர், நங்கநல்லூர்ல இருந்த ஒருத்தர். அவாத்துக்கு நேர கார சொன்ன அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அப்பதான் மாத்தியானை முடிச்சுட்டு பெரியவா நாமக்கு சொல்லிட்டு பெரியவா சொன்னம் பெரியவா சொன்னம் பெரியவா சொன்னம் தென்னாளுடைய பெரியவா ஒன்று எல்லாருக்கு பெரியவா ஒன்று சொல்லிட்டே இருப்பாரு. அவர் நினைக்கல இன்னைக்கு தான் பெரியவா வரப்போறாரு. அந்த சுவாமியோட அவாத்துக்கு வந்த சுவாமிகளுக்கு பூர்ண ரூபம் கூட கொடுக்குறது கூட அவருக்கு டைம் இல்லை. சாமி எடுத்துக்கிட்டு உள்ளே வந்தார். அந்த பெட்டியில் இருக்கிற பெட்டகத்தில் இருக்கிற பெரியவாளை அவர் மேலே கொடுத்தார். பெரியவா சரணம் பெரியவா சரணம்னு சொல்லிட்டு ஒரு கையில் பெரியவா வந்து சேர்ந்துட்டு அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கார். ஒவ்வொரு அம்சமும் பூஜை நடக்கும். இன்னைக்கு வரா சுவாமி வரா, இன்னைக்கு நம்ம அவரை வரவேற்கணும்னா அன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஸ்ரத்தையோடு இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஸ்ரத்தையோடு இருந்தால் பகவானுடைய அனுகிரகம் அவனுடைய பேரரும் உள்ளங்கை நெல்லிக்கடி போல அப்படி காத்துட்டான். அது மட்டும் சொல்லல கவர்ந்தன், துவாந்து தர்மே ஸ்திதா நித்யம் சர்வபூத நமஸ்கிருதம் திருஷ்டுவா தேவோபமம் ராம ஸ்வர்கலோகம் கமிஷ்யதி. ராமா, உன் தரிசனம் அவளுக்கு கிடைக்கும். உன்னை தரிசனம் பண்ணிட்டு அவள் சொர்க்கலோகத்துக்கு போக போறான். இடைவிடாத தர்மானுஷ்டானத்தில் நிலை பெற்றிருக்கும் அவள் எல்லா உயிர்களாலும் வணங்க பெறும் தெய்வம் போன்ற உண்மை தரிசனம் செய்து. நான் இவனுக்கு வேண்டியவன் அவனுக்கு வேண்டியவன் இப்படி பாரபட்சம் பார்க்கிறவன் ராமங்களே. ராமாங்கிற ரெண்டு அக்ஷரத்துக்கு உரியவனான ராமபிரான் எல்லா உயிர்களுக்கும் நாயகன், எல்லா உயிர்களுக்கும் தெய்வம் அப்படிங்கிறத ஒரு ராட்சசன்
அவன் வேற உருவம் பெற்றுட்டான், தெய்வ உருவம் பெற்று நிற்கிறான் மேல. அவன் சொல்றான், எல்லா தெய்வங்களும் எல்லா உயிர்களாலும் வணங்கப்படுற தெய்வம் நீ. உன்னை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் சொர்க்கலோகத்துக்கு போகும். அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, உனக்காக எப்படி எல்லாம் பழங்களை எல்லாம் நான் பறிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா, அந்த குழந்தைத்தனம் மாறவே இல்லை. அவர் பெரிய தபஸ்வினி குருநாதர் அவ்வளவு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவர் ஆமர் வர நேரத்தில் கண்ணெல்லாம் மூடிட்டு உட்கார்ந்துருக்கல. அவர் ராமனுக்காக, ராமனுக்கு எப்படி வரப்போறா அவனுக்கு பழத்தை நேவேத்தியம் பண்ண போறோம் போகணும், அது மட்டும் தான் அவனுடைய எய்மா. ராமன் வரப்போறா அப்படிங்கிறதுக்காக மூச்சை பிடிச்சிட்டு பிராணாயாமம் பண்ணிட்டு பெரிய தபஸ்ல யோகத்தில் இருக்கிறவ இல்லை. எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறவர் குருநாதர் கொடுத்துட்டார். உனக்கு எல்லா யோகமும் சித்திக்கும் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். ஆனால் அது மேல அவளுக்கு ஆசை இல்லை. ராமா 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 எப்போ வருவேன், எப்போ வருவேன், எப்போ வருவேன், எப்போ வருவேன்னு அந்த தேடல இருக்காங்க. மாங்கனி தாழையின் காய் வாழையின் கனிகளோடும் ஆம்கனி ஆவதே என்று அருந்தி நான் விரும்பி வைத்தேன். நல்ல மாம்பழம், நல்ல வாழைப்பழம், மேலும் அதிரசமான கனிகள், இவையெல்லாம் சுவைத்து பார்த்து வச்சிருக்கேன். அது ரொம்ப நன்னா இருக்கு ராமா, நான் கழிச்சு பார்த்து வச்சிருக்கேன். யாருக்கு செய்ய வேண்டிய நேவேத்தியத்தை கண்ணால கூட பார்க்க கூடாதோ அவன் நேர வந்துருக்கான். ஆசிரமத்து வாசல்ல வந்து நிற்கிறான், அவனை வரவேற்கிறான். தசரத ராமன் நான் வந்திருக்கேன். வயசானவ ஆனா பார்த்து சொல்ற புத்திர புத்திர பாவம் மேற்கொண்டு ராமா ரொம்ப களைச்சு போயிருக்கேன், சோகமா இருக்கேன். லட்சுமணன் சொல்றான், மண்ணியை கவர்ந்து போயிட்டா, மண்ணியை தேடி போயிட்டு இருக்கோம், எதுக்குமே அவகாசம் இல்லை. ராமன் சொல்றான், இந்த இடத்துல ஸ்டாப், இந்த இடத்துல நின்று நின்றுதான். ஏன்னா பல யுகங்களாக இவருக்காக காத்துருக்காரு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்ல போறதை இவரும் சொல்லணும். நீ எங்க போகணும் அப்படின்னு சொல்றதை இவர்தான் சொல்லணும். பாங்கில் அமுது செய்து நான் கழித்து வைத்திருக்கிற பழங்கள் எல்லாம், சுவைத்து வைத்திருக்கிற பழங்களை எல்லாம் அமுது செய். எதை அமுது செய்யினா, கழிச்சு வச்ச பழத்தை நிவேதையாமி ரகுவீரார்த்தம் வஸ்தூன் நம்ம நேவேத்தியம் பண்றமே, அது எது பண்றான் அப்படின்னா, அவ கழிச்சு வச்சத அன்பாக வச்சிருக்கிறத கொடுக்குற என்று அவள் பரவி நல்கும் தேங்கனி. அவள் சுவைத்து வைத்த கனி இன்னும் சுவையா இருக்குங்கிறான் ராமன். இந்த கனி இன்னும் சுவையா இருக்கு, ஏன்னா பக்தை ஆனவள் கழித்து வை. இனிதின் உண்டு திருவுளம் மகிழ்ந்தான் வீரன். சண்டை போடுறவனா வீரன், சண்டை மட்டும் போடுறவனா வீரன்னா, வீரன்னா எப்படி இருக்கணும்னா இந்த பக்தி அங்கீகாரம் பண்ணிட்டார் ராமச்சந்திரமூர்த்தி. வந்தான் வீரன், யுக யுகமாக காத்திருந்தவள் இடவனா அப்படின்னா, அடுத்தாவது நீ போட வேண்டிய இடம் இருக்கு. ரிஷ்யசிங்க பர்வதத்துக்கு அடுத்தது சுக்ரீவனோட நட்பு கொண்டு நீ போகணும். உனக்கு ஜெயம் உண்டாகும், சீதை உனக்கு கிடைப்பாள், அதர்மம் அழியும், தர்மம் ஜெயிக்கும். நான் இப்பவே ஆசீர்வாதம் பண்றேன்னு பண்றான். தாமர் என்ன நினைக்கிறாரா, எனக்கு இந்த நேரத்துல கௌசலை உட்கார்ந்து பக்கத்துல இருந்து ஆறுதல் சொல்ல முடியல. அவ அயோத்தியில இருக்கா, நான் என் மனைவியை எழுந்துட்டு அழைஞ்சிட்டு இருக்கேன். எங்க மூணு அம்மாவும் ஒரே உருவம் எடுத்துன்னு வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்றது போல இருந்தது சபரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற போதே, ஆமா லக்ஷ்மணா சீதா உங்க எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும்னு அவளையே அறியாமல் ஒரு தபோ பலத்தினால ஒரு அக்னி அவ தேகத்துல உண்டாச்சு, அதுக்குள்ள அவள் மறைஞ்சிட்டான். சபரிக்கு பகவான் மோட்சம் கொடுத்து
ஒரு தனி உலகம், யாருக்கும் இல்லாத ஒரு உலகத்தில் அவ இன்னும் வாசம் பண்ணிட்டு இருக்கா. எப்படி இந்த பூமியில் இருக்கிற சிரஞ்சீவி போல அவளுக்கு ஒரு தனி உலகம் கொடுத்துருக்கார். சபரி உலகத்தில் அவர் இருக்கார். இப்படி வந்திருக்கிற இடம் வந்து அப்படின்னா பம்பா தீரம் அப்படிங்கிற இடம். இன்னைக்கு ரெண்டு ஸ்லோகத்துக்கு தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த பாவார்த்த அபங்கம் பண்ண வேண்டிய ஸ்ரீமதி வித்யா சாம்சுந்தர் அவளுக்கு உடம்பு முடியல, நல்ல ஃபீவர் இந்த முன்னாளாக, அதனால் அவளுக்கு பதிலாக நான் இங்கே வந்து பஜனகிரி மகாதேவாங்கிற ஒரு அபங்கத்தையும் பாடி இந்த காயத்ரி ராமாயணத்தில் ஒரு ரெண்டு ஸ்லோகத்தை கருத்தில் எடுத்து அனுபவிக்கிறதுக்குள்ள பாக்கியத்தை இந்த சுவாமிநாத சுவாமி அனுகிரகம் பண்ணால் நாளைக்கும் நான் தான் வருவேன். ஏன்னா அவளால் நாளைக்கும் வர முடியாது. நாளைக்கும் வர எந்த எத்தனை ஸ்லோகங்கள் முடியுமோ அத்தனை ஸ்லோகங்களுக்கு பார்த்து ராமனுடைய அனுகிரகத்துக்கு நாளைக்கு நம்ம எல்லாரும் பாத்திரமாகணும். உங்களை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும், எல்லாரும் சிரவணம் பண்ணணும் வேண்டிக்கணும். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ராஜா ராமச்சந்திரமூர்த்திக்கு ஜெய, ஆஞ்சநேயமூர்த்திக்கு ஜெய.